இரவு பணியில் இருக்கும் காவலர்கள், அதிகாலையில் வரும் பால் முகவர்கள் மற்றும் பால் நிறுவனங்களின் வாகனங்களை வழிமறித்து பால் பாக்கெட்டுகளை கட்டாயப்படுத்தி இலவசமாக வாங்கி செல்கின்றனர் என பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் பலமுறை காவல்துறையினரிடமே புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சென்னையின் முக்கிய பகுதி ஒன்றில் பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் பால் பாக்கெட்டுகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தற்போது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில், காவல்துறையினர் தொடர்ந்து இதுபோன்ற வேலைகளில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே வர்தா புயலின் பாதிப்பால் சென்னை மக்கள் ஆவின் உட்பட தனியார் நிறுவன பால் பாக்கெட்டுகள் கிடைக்காமல் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.